Hello guys, welcome to Anvi Papa Kitchen. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா கருணை கிழங்கு பொரியல். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருணை கிழங்கு பொரியலுக்காக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ கருணை கிழங்கு எடுத்து வச்சிருக்கீங்க, 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கீங்க, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க, கொஞ்சம் காண்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கீங்க, 1/2 ஸ்பூன் மிளகாய் வத்தல் தூள் எடுத்து வச்சிருக்கீங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கீங்க, மஞ்சள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கீங்க, அதில் நம்ம எடுத்து வச்ச கருணை கிழங்கு போடுறீங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போடலாங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சிருக்கீங்க, இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் இதில் போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சீரகம் போடலாங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் திரித்து எடுத்துகிட்டு வரேங்க. இப்படி நல்லா திரித்து எடுத்துட்டு வந்துட்டீங்க, நம்ம கருணை கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கீங்க, பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சிங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் போடலாங்க. இப்போ எடுத்து வச்ச கருவேப்பிலை போடலாங்க. ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டிருக்குங்க, இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள் போடலாங்க. எடுத்து வச்ச வத்தத்தூள் போடலாங்க. இப்போ அவிச்சு வச்ச கருணை கிழங்கு போடலாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்று போல கிண்டி விடுங்க. திரிச்சு வச்ச தேங்காய் போடலாங்க. இப்போ தேங்காய் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி எடுத்து இறக்கிடலாங்க. நம்ம சுவையான மனமான கருணை கிழங்கு பொரியல் ரெடி ஆயிட்டீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.